வணக்கம் மக்களே, உங்களுடைய உடல் எடையை ஆரோக்கியமான முறையில் குறைக்கணுமா? ஸோ நான் சொல்லக்கூடிய விஷயங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு வந்து உதவும் அப்படின்னு நம்புகிறேன். நம்ம பதிவை நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னு சொன்னால், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு சைடில் இருக்கக்கூடிய பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. இது போன்ற தகவல்கள், ஆரோக்கியமான விஷயங்கள் தினந்தோறும் உங்களுக்காக வந்துகிட்டே இருக்க போகுது. ஸோ வந்து மறக்காமல் வந்து பார்த்துட்டு வாங்க. உடல் எடை அதிகரிப்பு அப்படின்றது வந்து ரொம்ப ஒரு தவறான விஷயம் அப்படின்னே சொல்லலாம். ஸோ வந்து இந்த உடல் எடை அதிகரிப்பதன் மூலமா நமக்கு வந்து ஒரு சில பிரச்சனைகள் ஏற்படுது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ வந்து அதை குறைக்க என்ன பண்ணணும், எந்த மாதிரியான இயற்கையான விதத்தில் வந்து குறைக்கணும் அப்படின்ற மாதிரியான சில விஷயங்களை நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம். ஸோ நம்ம உடல் எடையை குறைக்கணும் அப்படின்னு சொன்னால், அப்படியே டைரெக்டாக வந்து நம்ம சாப்பிட்றத கம்மி பண்ணக்கூடாது. ஸோ நம்ம கம்மி கம்மியாக வந்து சாப்பிட வந்து பழகிக்கணும். அதுவும் அது வந்து சத்து வாய்ந்ததாக இருக்கணும். அப்போ மட்டும்தான் நம்மளுடைய உடலில் வந்து எனர்ஜி லாஸ் ஆகாமல் ரொம்ப ஆரோக்கியமான ஒரு முறையில் வந்து குறைக்க முடியும். முதல்ல வந்து பார்த்திங்கன்னா முட்டைகள். ஸோ இதில் வந்து புரதம் அதிகமாக இருக்குது. அதனால் நீங்கள் என்ன பண்ணணும்னா, இந்த மாதிரியான விஷயங்களை வந்து எடுத்துக்க ட்ரை பண்ணணும். நீங்கள் வந்து தினந்தோறும் வந்து முட்டை எடுத்துக்கிட்டால் வந்து அது உடலடையை அதிகப்படுத்தும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக அது வந்து படுத்தாது. ஒரு நாளைக்கு ஒரு மனுஷன் வந்து, அதாவது ஒரு ஹியூமன் வந்து ஒரு 4 to 5 எக்ஸை வந்து சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அதனால் இது வந்து உங்களுடைய உடலை அதிகரிச்சிருமோ அப்படின்னு நினச்சிங்கன்னா அது வந்து ஒன்றும் பண்ணாதுன்றாங்க. ஸோ அடுத்த விஷயம் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா, பச்சை இலை காய்கறிகள் கீரைகள் இதெல்லாம் வந்து ரொம்ப முக்கியங்க. ஸோ உடல் எடையை குறைக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க ஆன்டி ஆக்சிடென்ட் நிறைந்த உணவுகள் எடுத்துக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்கல. அதனால தான் நான் சொன்ன மாதிரி பச்சிலை காய்கறிகள். இப்போ வந்து ஒரு டயட் பிளான் நீங்கள் போட்டிங்க அப்படின்னு சொன்னால், அதில் ப்ரோட்டீன்ஸ் இருக்கணும், வைட்டமின்ஸ் இருக்கணும், இந்த மாதிரி எல்லா சத்தும் வந்து இருக்கக்கூடிய விஷயங்களை நீங்கள் எடுத்துக்கிட்டு மட்டும்தான் நீங்கள் வந்து அதிகமாக சாப்பிட்றத அவாய்ட் பண்ணணும். ஸோ மொத்தமாக வந்து நீங்கள் அவாய்ட் பண்ணுறது தவறான விஷயம். அதுக்கப்புறம் வந்து நான்வெஜ் சாப்பிட்றதுனால உடல் எடை வந்து கூடுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா, கண்டிப்பாக கிடையாது. ஸோ நான்வெஜ் அப்படின்றது வந்து ஒவ்வொரு உணவுக்கும் வந்து ஒரு லிமிட்டேஷன் அப்படின்றது இருக்குது. ஸோ நம்மளுடைய உடல் வந்து எல்லாமே வந்து ஒரு வெயிட்டை வந்து எடுத்துக்கணும், அதாவது இன்க்ரீஸ் பண்ணணும் அப்படின்ற ஒரு நோக்கத்துக்காக பண்ணாது. நம்ம வந்து அதிகமாக சாப்பிடும்போது தான் அது வந்து வெயிட்க்கு வந்து போகுது. அதனால் நீங்கள் கம்மியாக ஓரளவுக்கு இந்த புரதம் நிறைந்த உணவுகள்லாம் எடுத்துக்கும் போது உங்களுக்கு வந்து வெயிட் கெயின் ஆகக்கூடிய வாய்ப்பு இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்த விஷயம் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா வந்து முட்டைக்கோஸ், அதுக்கப்புறம் காலிஃப்ளவர், இந்த மாதிரியான பச்சிலை காய்கறிகள் கண்டிப்பாக வந்து ஒவ்வொருத்தங்களும் எடுத்துக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ வந்து மக்களே, இந்த மாதிரியான இந்த காலிஃப்ளவர் போன்ற ப்ராகோலி, அதுக்கப்புறம் கேபேஜ், இதெல்லாம் வந்து நிறைய ஃபைபர் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அதே மாதிரி இதெல்லாம் வந்து நம்ம தினந்தோறும் மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டில் வந்து ஆட் பண்ணிக்கலாம், இதெல்லாம் வந்து ஆட் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்த விஷயம் அப்படின்னு பார்த்திங்கன்னா வந்து பொட்டேட்டோஸ், அதாவது நம்ம என்ன மாதிரியான விஷயங்கள், அதாவது உணவுகளை வேக வைத்து சாப்பிட்றோமோ அதெல்லாம் நல்லது. ஸோ வந்து பெஸ்ட்டு வே டு ஈட் த ஃபுட்ஸ் அப்படின்னா கண்டிப்பாக இந்த மாதிரியான உருளைக்கிழங்கு அதெல்லாம் வந்து வருது அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இந்த ரூட் ஃபுட்ஸ் அப்படின்னு சொல்லுவோம்ல, அதாவது அந்த முளைக்கக்கூடிய, அதாவது வேரில் முளைக்கக்கூடிய இந்த காய்கறிகள் பழங்கள்லாம் வந்து ரொம்ப நல்லது அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்த விஷயம் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா வந்து பருப்பு வகைகள்லாம் இருக்கட்டும், மில்லட்ஸ் அதாவது தானியங்களாக இருக்கட்டும், நம்ம கண்டிப்பாக நம்மளுடைய டெய்லி சீக்வன்ஸ், அதாவது இந்த பிரேக்ஃபாஸ்ட் சீக்வன்ஸில் எடுத்துக்கணும். காலை எழுந்த உடனே வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் முளைக்கட்டிய தானியங்களை எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா அதை விட சக்தி வாய்ந்த ஒரு உணவு எதுவுமே இல்லை. அடுத்த விஷயம், சூப் வந்து நிறைய குடிக்க ஆரம்பிச்சுருங்க. அது எந்த சூப்பாக வச்சு இருக்கட்டும், அது வந்து நீங்கள் கீரைகளால் செய்யப்பட்ட சூப்பு, இல்லைனா வெஜிடேபிள் நான்வெஜ் சூப்பாக இருக்கட்டும், ஏதாவது ஒன்று நீங்கள் செஞ்சு சாப்பிட்டாதான் உங்களுடைய உடலுக்கு தேவையான ஆற்றல் அப்படின்றது கிடைக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ வந்து அடுத்த விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தயிர் எடுத்துக்கிறதும் நல்லது. இது வந்து வெயிட்டை வந்து கெயின் பண்ணக்கூடிய விஷயங்கள்ல. ஸோ நான் சொன்ன விஷயங்களை ஃபாலோ பண்ணுங்கள், நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். டாடா, பை பை.